ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தி லெஜண்ட் தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை கீழத்தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தோழர் பிஎஸ்ஆர் என்று அழைக்கப்படக்கூடிய பி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்களை பற்றி. பொதுவாக நாம் இப்பொழுது பொங்கல் பண்டிகையை கொண்டாடி முடித்திருக்கிறோம். பொங்கல் பண்டிகை என்பதே உழவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகை என்பது நம்முடைய தமிழர் மரபு. உழவர்களை நினைவு கூறுவது என்பதை தாண்டி உழவு தொழிலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் சந்தித்த இன்னல்கள், அவர்களுக்கான சிக்கல்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் ஆகியவை குறித்து பேசக்கூடிய அது குறித்து சிந்தித்த போராடிய ஒரு மிக முக்கியமான ஆளுமையை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம். பி. ஸ்ரீனிவாச ராவ் 1906 கர்நாடக மாவட்டத்தில் பிறந்தவர். எப்படி சேகுவாரா ஒரு நாட்டிலே பிறந்தாலும் கூட கியூபா போன்ற இன்னொரு நாட்டிலே சென்று அந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக, அந்த நாட்டு மக்களுடைய தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக போராடினாரோ, அதுபோல கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு, அதிலும் குறிப்பாக கீழத்தஞ்சைகளை விவசாய தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த ஒரு போராளியாக வாழ்ந்தவர் பி. ஸ்ரீனிவாச ராவ். நாம் பெரும்பாலும் இந்த லெஜண்ட் தொடரில் தமிழகத்தில் பிறந்த தமிழ் ஆளுமைகளை பற்றி தான் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு ஒரு முறை ராபர்ட் கால்டுவலை பற்றி பார்த்தோம். அயர்லாந்திலே பிறந்த ராபர்ட் கால்டுவல் இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய சமூக, அரசியல், பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய திராவிடம் என்கிற கருத்தாக்கத்துடைய முன்னோடி என்பதனால் கால்டுவலை பற்றி பார்த்தோம். அதே போல் பி. ஸ்ரீனிவாச ராவையும் கர்நாடகாவிலிருந்து வந்தாலும் தமிழகத்தினுடைய அரசியலோடு ஒன்ற கலந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை என்பதுங்கிற ஒரு நினைவோடு இதை கவனிக்க வேண்டும். ஸ்ரீனிவாச ராவ் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் கூட அவர் சிங்கப்பூருக்கு சென்று ஒரு ஹோட்டலிலே ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தார். பிறகு அவர் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவிற்கு திரும்புகிறார். இந்தியாவிற்கு அவர் திரும்பிய காலகட்டம் என்பது சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அன்றைக்கு பலரையும் போல காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம், சுதந்திர போராட்டம் போன்ற கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டு அவரும் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்கிறார். குறிப்பாக அந்நிய துணிகளை புறக்கணிப்பது என்கிற போராட்டத்திலே ஸ்ரீனிவாச ராவ் ஈடுபட்ட பொழுது அவரை பூட்ஸு காலால் போலீஸார் மிதித்து நொறுக்கினார்கள். பிறகு அவரை சிறையிலே அடைத்தார்கள். சென்னை சிறையிலே பி. ஸ்ரீனிவாச ராவ் அடைக்கப்பட்ட பொழுது அவருடன் சிறையில் இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்பொழுதுதான் காந்தியை தாண்டி இன்னொரு விதமான போராட்ட வடிவமுறை இருக்கிறது, இன்னொரு விதமான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இன்னொரு விதமான தரப்பு இருக்கிறது என்பதனை பி. ஸ்ரீனிவாச ராவ் புரிந்து கொண்டார். அதே நேரத்தில் அதே சிறையில் இருந்த ஹைதர்கான் என்கிற ஒரு புரட்சியாளர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பி. ஸ்ரீனிவாச ராவிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அதை படித்ததற்கு பிறகுதான் அவருக்கு மார்க்சியம், கம்யூனிசம் ஆகிய சித்தாந்தங்கள் மீது மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது. சிறையை விட்டு வெளியிலே வந்த பொழுது பி. ஸ்ரீனிவாச ராவ் ஒரு கம்யூனிஸ்டாக வந்தார். ஒருபுறம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த இந்திய தேசிய விடுதலை போராட்டம், இன்னொரு புறம் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற இரண்டு விதமான உணர்வுகளையும் தனக்குள் உள்வாங்கி கொண்டவராக பி. ஸ்ரீனிவாச ராவ் விளங்கினார். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்கிற ஒரு கட்சியினை தொடங்கிய பொழுது அந்த கட்சியினுடைய அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண கிளையை தொடங்கியவர் பி. ஸ்ரீனிவாச ராவ். அதே போல் 1935 அகில இந்திய அளவில் விவசாயிகளுடைய சங்கம் தொடங்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் அதன் முதல் கிளையை தொடங்கியவரும் பி. ஸ்ரீனிவாச ராவ் தான். அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையினுடைய உத்தரவின் பேரில் 1943 அவர் கீழத்தஞ்சைக்கு வருகிறார். அவர் 54 ஆண்டுகள் பி. ஸ்ரீனிவாச ராவ் உயிரோடு இருந்தார். அதில் 19 ஆண்டுகள் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கீழத்தஞ்சையிலேயே தான் பணிபுரிந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே மூன்றிலே ஒரு பங்கை தஞ்சையிலே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காகவே அவர் அர்ப்பணித்துக் கொண்டவராக இருந்தார். அன்றைக்கு கீழத்தஞ்சையில் இருந்த விவசாய தொழிலாளர்களுடைய நிலைமை என்பது மிக மிக கொடூரமான ஒன்று. அவர்கள் கிட்டத்தட்ட கொத்தடிமைகளைப் போலத்தான் நடத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு பண்ணையாருக்கும் சொந்தமாக விவசாய குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் அந்த பண்ணையாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும். அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னாலோ, அல்லது ஒழுங்காக வேலைக்கு வரவில்லை என்று சொன்னாலோ, சாணிப்பால், சவுக்கடி என்கிற இரண்டு விதமான கடுமையான தண்டனை வழங்கப்படும். சவுக்கடி என்பது மிகச் சாதாரணமான சவுக்கடி மட்டுமல்லாமல் பிரியாக பிரிந்த அந்த சவுக்கடியினுடைய பிரிகளே கூழாங்கல்லை கோர்த்து அந்த சவுக்கிலே அடிப்பார்களாம். அதே போல் சாணியை வடிகட்டி அதை சாணிப்பாலாக்கி அவருடைய வாயிலே புகட்டி அப்படிப்பட்ட ஒரு கொடுமையிலையும் புகுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். அதே போல் விவசாய கூலித்தொழிலாளர்களாக இருந்த பெண்கள் மீது பாலியல் ரீதியிலான வன்முறையையும் அன்றைக்கு இருந்த பண்ணையார்கள் செலுத்தினார்கள். காலையிலே 3 மணிக்கெல்லாம் அவர்கள் வயலுக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் மாலை வரை அவர்கள் தொடர்ச்சியாக வேலை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு குறைவான கூலி மற்றும் பெரும்பாலும் அந்த விவசாய தொழிலாளர்கள் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் அவர்கள் மீது தீண்டாமையும் கடைபிடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு மிக கொடுமையான ஒரு சூழலில்தான் பி. ஸ்ரீனிவாச ராவ் கீழத்தஞ்சைக்கு செல்கிறார்.
பி சீனிவாச ராவ் பிறப்பால் ஒரு உயர் ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர். இந்திய சாதிய சமூகத்திலேயே மேலடிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாதியைச் சேர்ந்தவர். ஆனால் அங்கே கீழத்தஞ்சிக்கு அவர் சென்ற பொழுது விவசாயிகளோடு விவசாயியாக தன்னை அவர் அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார். வயலிலே இறங்கி ஒரு சிவந்த நிறமுடைய சீனிவாச ராவ் வயலிலே இறங்கி விவசாய தொழிலாளர்களோடு வேலை பார்த்தார். அது மட்டுமல்லாமல் அசைவுமே சாப்பிடாத ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்த சீனிவாச ராவ் அங்கே விவசாய தொழிலாளர்களோடு தங்கி அவர்கள் சாப்பிடக்கூடிய நண்டு நத்தை உட்பட எல்லாவித மாமிசங்களையும் சாப்பிட்டு வந்தவராக அவர் இருந்தார். விவசாய தொழிலாளர்களை திரட்டி செங்குடி சங்கத்தை உருவாக்கி அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவராக இருந்தார். இரண்டு விதமான கோரிக்கைகளை அவர் மிக முக்கியமான குரல் கொடுப்பவராக இருந்தார். ஒன்று, விவசாய தொழிலாளர்களுக்கான கூலி, ஒழுங்கான கூலி, அவர்களுக்கு பொருத்தமான கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பி சீனிவாசராவ் போராடினார். குறிப்பாக மரக்காலிலே தான் அளந்து அவர்களுக்கான கூலி கொடுக்கப்பட வேண்டும், அந்த நெல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடுமையான போராட்டங்களை அவர் நடத்துவதாக அவர் நடத்தினார். அதேபோல விவசாய கூலி தொழிலாளர்கள் சுயமரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும், சாதிய ரீதியாக இழிவுபடுத்தப்படக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ச்சியாக அவர் குரல் கொடுத்தார். விவசாய தொழிலாளர்களும் அவர் பேசும் பொழுதே நீங்களும் உங்களுடைய மிராசுதாரும் இருவருக்கும் இருப்பது ஒரே விதமான உயிர்தான், எனவே எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக நில்லுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஆவேசமாக உரையாடி அவர்களுக்கான போராட்டங்களை ஒருங்கிணைத்தவராக இருந்தார். ஒருமுறை அவருடைய பேரணி நடந்து கொண்டிருந்த பொழுது வத்திராயிருப்பில் இருந்த அக்கரகாரத்துக்குள் அந்த பேரணி நுழைந்து விட்டது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. அக்கரகாரத்தில் எப்படி தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் வரலாம் என்கிற அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான பொழுது அப்படித்தான் வருவோம் என்கிற அளவிலே தொழிலாளருடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடியவராக பி சீனிவாச ராவ் இருந்தார். அதே போல திருத்துறைப்பூண்டியிலே தேர் திருவிழாவிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படாத பொழுது அந்த விவசாய கூலி தொழிலாளர்களை திரட்டி போய் அந்த தேர் திருவிழாவிலே பங்கு கொள்ள வைக்கக்கூடிய ஒரு போராளியாகவும் பி சீனிவாசராவ் இருந்தார். ஒருமுறை விவசாய தொழிலாளர்கள் போராட்டத்தின் பொழுது அன்றைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருந்த பாஸ்யம் என்பவர் மிக கடுமையான குரலிலே சீனிவாசராவை எச்சரித்தார். நான் நினைத்தால் 8 மணி நேரத்தில் போலீஸை கூட்டி வந்து உங்களுடைய கூட்டத்தை கலைத்து விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது பி சீனிவாச ராவ், உங்களுக்கு போலீஸை கூப்பிட 8 மணி நேரம் தேவைப்படும், நாங்கள் ஒரு 5 நிமிடம் குரல் கொடுத்தால் விவசாய தொழிலாளர் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுவார்கள், பிறகு உங்கள் உயிருக்குத்தான் ஆபத்து என்கிற துணியிலே கடுமையாக எச்சரித்ததற்கு பிறகுதான் பாஸ்யம் விவசாய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டார். சாணிப்பாலும் சவுக்குடி கொடுமையுமாக இருந்த விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவானது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் சீனிவாச ராவ். விவசாய தொழிலாளருடைய கூலி உயர்த்தப்பட்டது, அதுபோல அவருடைய சுயமரியாதைக்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பி சீனிவாச ராவ் இறந்ததற்கு பிறகு கூட பல விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சீனிவாசன் என்ற பெயரினை சூட்டினார்கள். இன்றைக்கும் கூட செங்குடி சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் மீது அக்கறை கொண்ட பலரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சீனிவாசருடைய பெயரை சூட்டுவது என்பது கீழத்தஞ்சையுடைய வழக்கமாக இருக்கும். கர்நாடகாவில் பிறந்தாலும் கூட தமிழகத்திலே வாழ்ந்த விவசாய தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த பி சீனிவாச ராவ் இந்திய முற்போக்கு இயக்க வரலாற்றிலும் தமிழக அரசியல் சமூக பொருளாதார வரலாற்றிலும் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமை. அடுத்த வாரம் பிஎஸ்ஆர் என்று அழைக்கப்படக்கூடிய பி சீனிவாச ராவை போல இன்னும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி.